வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. உடனுக்குலாம் டீம் வந்துடும் சரிங்களா? ஓகே, ரைட், வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் செகண்டு T20 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் எங்கே பார்த்தீங்களோ அதே இடத்துல தான் நடக்கும். சேம் பிச், சேம் பிளேஸ் தான், சிவில் சர்வீஸ் கிரிக்கெட்டில் பெல்பாஸ்டில் தான் நடக்கும் சரிங்களா? இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 170-180 அந்த ரேஞ்சு தாங்க. இந்த செகண்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் வந்து அவங்க எல்லாருமே நம்ம ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். ஆனால் அயர்லாந்து வின் பண்ணிட்டாங்க சரிங்களா? அதனால் இப்போ அதேமாதிரி அயர்லாந்து வின் பண்ணுமா கேட்டால் டவுட்டு, ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாலும் டவுட்டு தான். ஏன்னா சப்போஸ் நம்ம செகண்ட் மேட்ச்சும் இப்போ அவங்க வின் பண்ணிட்டாங்க, செகண்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் ஆயிரும் அப்படின்னு நினைக்கலாம், சொல்ல முடியாது. சப்போஸ் செகண்ட் மேட்ச்சும் கூட அவங்களே வின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன நினைக்குமோ அது மூணாவது மேட்சாக கூடவும் நடக்கலாம் சரிங்களா? நிறைய இருக்குங்க, ட்ரீம்ல உள்ள எல்லாமே நடக்கும் சரிங்களா? ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சுமே ஜிம்பாப்வே சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க 300+ ஓடிஐ மேட்ச்சில். ஆனால் மூணாவது மேட்ச் தான் அவங்க லாஸ் ஆனாங்க, ஜிம்பாப்வே மோசமாக சுருண்டாங்க. அதனால் நான் சொல்ல வரேன், எதுவுமே நம்ம நினைக்கிறது நடக்காது, ஆப்போசிட்டாக அடுத்த நாள் தான் நடக்கும். அடுத்த மேட்ச் இல்லைனா மூணாவது மேட்சே நடக்கும், அதுக்கு நான் சொல்ல வரேன் சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக டீம் போயிடலாம். டீம் போகக்கு முன்னாடி ட்ரீம் டீமுக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா? இந்த பேட்டர்னு பார்த்துக்கோங்க, இந்த சிக்ஸ் பேட்டிங் பேட்டர்னு ஒரு எல்லா டைம் வருமானு கேட்டால் வர வாய்ப்பே கிடையாது சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து எனி டைம் வராது. இது ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் ட்ரீம் டீமில் வந்த பேட்டர்னே அடுத்த மேட்ச்சு வர 100% வாய்ப்பே கிடையாது சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் டீமில் வந்த பேட்டர்னு அடுத்த மேட்ச்சு ஒரு காலம் வராது சரிங்களா? கண்டிப்பாக 90% வாய்ப்பு இல்லை, ஏ கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகிரும். அதனால் இந்த பேட்டர்ன் வராதுங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எப்படியாவது ஒரு 5 பேரை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 5 பேர் நீங்கள் இதில் யாரோடனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி கொண்டு போய்க்கோங்க சரிங்களா? ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த ரெண்டு பேர்த்தில் ஏதோ ஒரு ஆளை கொண்டு போங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் வராமல் கூட போகலாம் சரிங்களா? இல்லைன்னா ரெண்டு பேரும் வரலாம், இது ஒரு சின்ன லாஜிக் தான். இது லேசாக கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். இதில் 3 பேட்டர்ன் இருக்குது, சப்போஸ் 2 பேரும் வரலாம், இல்லைன்னா 2 பேர்த்தில் ஒரு ஆள் வருவாங்க, ஒரு ஆள் போயிடுவாங்க சரிங்களா? இல்லைன்னா 2 பேரும் வராமல் போகலாம். இதுதான் ஒரு நீங்கள் 3 டீம் போடும்போது தான் இந்த பேட்டர்னை பிடிக்க முடியும். இது உங்களுக்கு ஒரு சின்ன இதுதான், நீங்கள் டீம் போட்டு பாருங்கள், அது மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் சரிங்களா? நான் வந்து வைஸ் கேப்டனோட போய்க்கிறேன் சரிங்களா? அவரோட ஆவரேஜ் T20 நல்லா வச்சுருக்காரு, அதனால தான் போன ட்ரிப் நம்ம எடுத்தோம் சரிங்களா? அதனால் இந்த ட்ரிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா 50 அடிச்சிருக்காரு வரமாட்டான்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண முடியாது, ட்ராப் பண்ண முடியாது. ஏன் கேட்டேன்னா, கேப்டன் வைஸ் கேப்டன் ஒன்றா திடீர்னு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்குனால தான் நான் அவரை உங்களை ஃபிட் பண்ண சொல்கிறேன் சரி. சில டைம் வராமையும் போகலாம் 2 பேரும், சில டயத்தில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரீம் டீமில் வந்தவங்களில் ஒரு ஆள் வர வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் இவரை ஃபிட் பண்ண சொல்கிறேன் சரிங்களா? ஓகே, நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் இதில் ஒரு 5 பேரை எப்படியாவது எடுத்துக்கோங்க. நீங்கள் யாரோட போனீங்கனாலும் ஓகே தான் சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த இதில் போயிடலாம். இதில் நேற்று வெஸ்ட் இண்டீஸ் நியூஸில் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல டீமாக தான் எடுத்தோம், ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டு சரிங்களா? கேப்டன் வைஸ்டும் சுத்தமாக சொதப்பிட்டோம், ப்ளஸ் ட்ரீம் டீம் பேட்டர்ன் ஓரளவு 4 ஆல்ரவுண்டர் தான் வந்திருக்காங்க சரிங்களா? இந்த பேட்டர்ன் தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அப்புறம் ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸில் 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணோம் லாஸ் ஆகிற டீமில்.
ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் தப்பாக கெஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஏன்னா ட்ரீம் டீம்லேயும் கிட்டத்தட்ட சேமாக அதே தான் வந்திருக்கு பாருங்கள், சேம் பேட்டர்ன் தான் கொடுத்து வந்திருக்காங்க. அந்த நாலு பேரும் இவங்க நாலு பேரும் வந்துட்டாங்க, அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு. இன்னொன்று சொல்லியிருந்தேன், என்றைக்குமே வின் ஆகிற டீமில் அஞ்சு போலர் வரவே மாட்டாங்க, நாலு பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது அதே ஃபார்முலாவில் தான் வந்திருக்காதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, நம்ம அது ஒன்று. நேற்று ஜிம்பாவே பங்களாதேஷ் அதே மாதிரி தான் நான் சொன்னது தான் சரிங்களா. ஏன்னா நம்ம நான் ரெண்டு ட்ரிப்பாகவே பங்களாதேஷ் வந்து வின் பண்ணுற மாதிரி தான் டீம் போட்டு வந்திருந்தேன், எனக்கு சக்ஸஸே ஆகலை சரிங்களா. நான் மறுபடியும் அதை விடலை, மூணாவது மேட்ச்சு நம்ம போய் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு மூணாவது மேட்ச்சும் அதேமாரி போனேன். பங்களாதேஷ்க்கு ஃபேவரட்டாக தான் நான் கொஞ்சம் எடுத்தேன் சரிங்களா. கத்தி மேலே கை வைக்கிற மாதிரி தான் சிகந்தராசா மேலேயும் நான் கை வச்சேன் சரிங்களா. அது பலன் கிடச்சிது, மூணாவது மேட்சில் தான் கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் லேட்டு, ரெண்டு மேட்சாக எதிர்பார்த்தா ரெண்டு மேட்சாக நடக்கவே இல்லை. ரெண்டு மேட்சாக அவர் 100 அடித்து ஜிம்பாவை வின் பண்ண வச்சுட்டார். ஆனால் மூணாவது மேட்ச்சு அவர் வரமாட்டேன் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக மூணாவது மேட்ச் தான் நடந்தது. நான் ஒரு செகண்ட் மேட்ச்சில் எதிர்பார்த்தேன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் செகண்ட் மேட்ச்சில் நம்ம வைஸ் கேப்டனாக கொடுத்துருந்தோம், அவர் ட்ராப் பண்ணல. எனக்கு தெரியும் அவர் சப்போஸ் வந்துடுவார்னு கன்ஃபியூஸ் பண்ணி தான் இருந்தேன், வந்துட்டார். ஆனால் மூணாவது மேட்ச் அவர் கன்ஃபார்ம் வரமாட்டார்னு டெஸ்ட் பண்ண அதுமாரி வராமலே போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் லைனில் வந்து ஒரு 3% இருந்தாங்க. அந்த 3 பேர்த்தில் 2 பேர் தான் வருவாங்க, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். 3 ஹை பர்சன்டேஜில் ஏஹல்க் ஒன்று, ஐ கையே இவர் ஒன்று, அப்புறம் தமீம் இக்பால். நான் என்ன பண்ணேன், தமீம் இக்பால் மேலே ரிஸ்க் எடுத்தேன் சரிங்களா. ஏன்னா ஐ கையே வரணும் கண்டிப்பாக, அவர் போயிட்டார். அதனால் தமீம் இக்பால் ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஆனால் அவர் ரன் அடிக்கலை, 20 சம்திங் தான் அடித்தார். ஆனால் ட்ரீம் டீமில் வந்துட்டார். என்ன காரணம்னா, ஹை பர்சன்டேஜ் 2 பேர் கண்டிப்பாக வந்தே ஆகணும், 3 பேர் வரமாட்டாங்க சரிங்களா. இருக்கிறது 3 பேர் தான், 3 பேர் ஜோடியாக வரவே மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே 3 பேர் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நம்ம மட்டும்தான் 2 பேர் கொடுத்துருப்போம், ஒரு ஆளை ட்ராப் பண்ணியிருப்போம் சரிங்களா. தமீம் இக்பால் நம்ம ட்ராப் பண்ணி கொடுத்துருந்தோம், ஆனால் ஐ கையே வரல, அதனால் அவர் வந்துட்டார் சரிங்களா. அதனால் 2 பேர் கன்ஃபார்ம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணணும், லோ ப்ரெஷரில் ஒன்று எடுக்கணும் சரிங்களா. அதனால தான் நம்ம இவரை கொண்டு வந்தோம். ஏ குஷன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், கீழ் ஆர்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர், உங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்ம இவரை ஃபிட் பண்ணோம் சரிங்களா. கரெக்டாக நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டோம், கேப்டனு சுத்தமாக சொதப்பிட்டு டக் அவுட் போட்டார். அது அதான் அன்லக்கி ஆகிட்டு நமக்கு சரிங்களா. கேப்டனை மட்டும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருந்தால் ஒரு பலன் கிடச்சிருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இப்போ அயர்லாந்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜை எடுத்துருங்க சரிங்களா. இவர் 7.5 வந்துடுவார். ஹச் டெக்டார், யூ கனி, முகமது நபி எடுத்துக்கோங்க, ரஷீத் கான், அவ்வளோதாங்க. மொத்தம் இதில் வந்து உங்களுக்கு 6 பேர் இருக்காங்க சரிங்களா. இந்த 6 பேரில் நீங்கள் பெரும்பாலும் ஒரு 3 அல்ல 4 பேர் ட்ரீம் டீமில் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, ஒரு டீம் மேக்ஸிமம் அயர்லாந்துக்கு சாதமாக கூட போடுங்க. ஏன் தெரியுமா, எல்லாருமே அயர்லாந்து வின் பண்ணிட்டு 7 மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும்னு நினப்பாங்க. ஆனால் ட்ரீம் டீமில் எப்படி வேணாலும் ட்ரீம் லெவலில் எப்படி வேணாலும் நடக்கலாம் சரிங்களா. ஒரே ஒரு டீம், 20 டீம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீம் அயர்லாந்து சாதவு தான் பெர்ஃபார்ம் பண்ணவங்களே பண்ணுவாங்க, சேம் பிச்சிங். இதனால் வின் பண்ண டீமும் மறுபடியும் வின் பண்ணவும் கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் அப்படி போடுங்க. நான் ஒரு டீம் போடுறதுனால ஆப்கானிஸ்தான் சாதமாக போகிறேன் சரிங்களா. மேக்ஸிமம் நீங்கள் அயர்லாந்துக்கு எல்லாமே போக வேண்டாம், ஏதோ ஒரு டீம் அந்த மாதிரி போடுங்க சரிங்களா. ஏன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி வரவங்க எல்லாருமே அயர்லாந்துக்கு சாதகமாக தான் வர போகிறாங்க சரிங்களா. அப்படி தான் வருவாங்க. நீங்கள் அதனால் ஒரு டீம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக போடணும்னு சொன்னேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் யாருனாலும் சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. நான் இவங்க கூட போகிறேன், நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் 3-4 கொண்டு வாங்க சரிங்களா. இவரை மட்டும் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கோங்க.
ஏன்னா அட்ட டைமில் முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான் மூணு ஸ்பின் ஒன்றா வருமானு கேட்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா மூணில் ரெண்டு பேர் வர வாய்ப்பு இருக்குது, மூணு ஸ்பின் வருமானு கேட்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சரிங்களா. அதனால தான் நான் நபியை வெயிட்டிங்கில் வச்சுருவேன், நீங்கள் வந்து எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க. நான் இவங்க மூணு பேரோட போகிறேன், இன்னொரு பிளேயர் எடுத்தாலும் எடுக்கலாம், சப்போஸ் இவரை கூட இல்லை இவரை எடுக்கலாம். இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நபியை கூட எடுக்கலாம் சரிங்களா. நீங்கள் இதில் ஒரு மூணு நாலு பேர் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துருங்க ட்ரீம் டீமில். ஓகே, ஸ்டெர்லிங் எடுத்துக்கோங்க, ஸ்டெர்லிங் அல்லா பேல் ப்ரைன் ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு போயிருங்க. போன ட்ரிப் நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் பேல் ப்ரைனை சரிங்களா, கரெக்டாக நம்ம கெஸ் பண்ண மாதிரியே அவர் அடிச்சிட்டார். ஆனால் நம்ம கொடுக்கல டெலிகாமில், ஆனால் வீடியோவில் கரெக்டாக வர சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அவர் உள்ள ஒரு வாய்ப்பும் இருக்கும், எல்லாருமே அவர்கிட்ட போக மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபிட் பண்ணுங்கன்னு அவர் 50 அடிச்சிட்டார் சரிங்களா. அவரையும் சொல்லியிருந்தோம், இந்த டக்கரிலையும் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி அவங்க அடிச்சிட்டாங்க சரிங்களா. நஜிபுல்லா சாட்னா எடுத்துக்கலாங்க, இவர் எப்போல்லாம் லோ ஃபிக்கில் வர்றாரோ அப்போல்லாம் ஃபிட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஹை பர்சன்டேஜ் வந்து அவரை ட்ராப் பண்ணணும், ஹை பர்சன்டேஜ் பண்ணுறப்ப ஃபுல்லாக இருந்தார், 85 கிட்டே இருந்தார், நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இன்றைக்கி இவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவரோட இடம் 4th பிளேஸில் இருக்குது. என்றைக்குமே ட்ரீம் லெவலில் 4th பிளேஸ், 5th பிளேஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சரிங்களா. இதை கொஞ்சம் மைண்டில் எப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து டேஞ்சரான இடம், 4th 5 இதில் வரவங்க கேமை திருப்பக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க சரிங்களா. நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டீம்லேயுமே எடுத்து பாருங்கள், 4th 5 வந்து ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க, மேட்சை மாற்றுற அளவுக்கு கூட அவங்ககிட்ட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் இந்த இடம் டேஞ்சர், இந்த இடத்துல இருக்கவங்கள கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுவும் சேசிங்கில் வர்றவங்கள இன்னும் பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. நான் நிறையா பார்த்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆல்ரவுண்டரில் வந்து நான் இவர் ஓவர் போடலைங்க போன ட்ரிப்பு, என்னன்னு தெரியல, இவர்கிட்ட ப்ளஸ் பேட்டிங்கும் இருக்குது. போன மேட்ச் ஓவர் போடலான்னு சொல்லி நம்ம இந்த மேட்ச் ட்ராப் பண்ண கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சப்போஸ் கொடுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அதில் ஒரு ஓவர் கொடுப்பாங்க சிலவங்களுக்கு, பார்ட் டைம் போலர்ஸ்க்கு ஒரே ஒரு விக்கெட் விழுந்துட்டுனு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே ரெண்டு மூணு ஓவர் கொடுக்கலாம். இந்த ட்ரீம் லெவலில் கிரிக்கெட்டில் இதான் ஒரு அப்படியே காலங்காலமாக இதான் நடந்துட்டு வருது சரிங்களா. அதனால் நம்ம ரிஸ்கியாக வேணால் அவர் எடுக்கலாம், நபியை நீங்கள் எடுக்கனாலும் எடுங்க, ஏன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மூணு ஸ்பின் ஒன்றா வருமாங்க சந்தேகமாக இருக்குது, அதனால தான் அவர் ட்ராப் பண்ணுறேன். சொல்ல முடியாதுங்க வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆல்ரவுண்டரில் அவர் தான் T20 நம்பர் 1 இருக்கார் சரிங்களா. அதனால் அவரை உள்ளே கொண்டு போனால் கொண்டு போய்க்கிங்க. முஜிபுர் ரஹ்மான் எடுத்துக்கலாம், அப்புறம் எம் அடையர் எடுத்துக்கலாம், ஜோஸ் லிட்டில், நவீன் உல்காக்கு எடுத்துக்கோங்க, அப்புறம் எஃப் பொறுக்கி இவரை எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் இந்த மாதிரி தான் டீமை எடுத்து வச்சுருங்கேன் சரிங்களா. இதில் கேப்டன் வைஸ் கேப்டனு உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சரிங்களா. போன ட்ரிப்பு நம்ம கேப்டன் வைஸ் பண்ணி இவங்க ரெண்டே தான் சூஸ் பண்ணோம், இந்த ட்ரிப்புமே நம்ம இவர்கிட்ட போகலான்னு எனக்கு மனசில் தோணுது சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது அடுத்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நடந்திருக்கும் செஞ்சுருக்கு. இந்த ட்ரிப்பு இப்படி கூட போகலாம், ஆனால் நீங்கள் வந்து இதில் கேப்டன் வைஸ் உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நம்ம டெலியாமில் எனி டைம் கொடுக்குறதுல கேப்டன் வைஸ் உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, ப்ளஸ் டெலியாமில் எல்லோரும் கொடுக்குற கேப்டன் வச்சுருக்கோம் கண்டிப்பாக உருக்கட்டே ஆகாது சரிங்களா. அதில் கேப்டனை தூக்குங்க, இல்லை வயசை தூக்கிடுங்க. நம்ம டெலியாமல் பார்த்துட்டு நம்ம கூட சேர்த்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சின்ன ஒரு குழு தான் அது உங்களுக்கு சரிங்களா. இப்போ ஒரு 10 டெலியாம் பார்க்கிங்க அப்படின்னா 10 டெலியாம் கேப்டன் வைஸ் செட்டன் கண்டிப்பாக உருக்கட்டே ஆக மாட்டாங்க, ஏதோ ஒரு பிளேயர் பிளாப் ஆவாங்க சரிங்களா. அது நம்ம டெலியாமல் சேர்த்து தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு, அது ஒரு டக்குன்னு ஒரு டீம் ஏதோ ஒரு டீமில் தூக்கிடுங்க, கேப்டன் வைசிட்டும் ஒரு ஆளாக தூக்கிடுங்க சரிங்களா. ஓகே, நீங்கள் இதில் கேப்டன் வைசிட்டும் உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சரிங்களா. ரிஸ்க்காக வேணால் இவரை கூட யூஸ் பண்ணுங்கள். ஏன் இப்படி நான் எடுத்திருக்கேன்னா, ஒரு இந்த ட்ரீம் டீமில் பாருங்கள், இது நடக்காது, நான் ஒரு சின்ன லாஜிக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு டீம் ஒன்றா அப்படி போட்டு பாருங்கள் சரிங்களா. ட்ரீம் டீமில் என்றைக்குமே வந்த பேட்டர்ன், இப்போ சப்போஸ் இங்கே 6 பேர் வந்திருக்காங்க, இது அப்படியே கீழே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா.
நான் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன், அதனால் அந்த பேட்டர்னில் போயிருக்கேன். சரிங்களா, சிக்ஸு மேலே 6 பேர் வந்திருக்காங்க, அதே 6 பேர் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த பேட்டர்னில் போயிருக்கேன், கீழே அதே 6 பவுலரை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, பாருங்கள், அதே 6 பேரை நான் கீழே இறக்கிட்டேன், இங்கேருந்து 6 பேரை கீழே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, கீப்பர் சேம், ஆல்ரவுண்டர் சேம் தான், ஒத்த ஒத்த தான் வச்சுருக்கேன். பவுலர்ஸை மட்டும் அப்படியே கீழே 6 கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரீம் ட்ரீமில் இந்த 6 மேலே வந்தாங்க பேட்டிங்கில், நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். இது நடக்குமா கேட்டால் டவுட்டு, இருந்தாலும் நான் நிறையா மேட்ச் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்சில் நடந்தது அப்படி மாறும், அந்த பேட்டர்ன் நான் பார்த்துட்டே வரும்போது சில டைம் நடந்திருக்கு, அதனால் நான் இப்படி போகிறேன். நீங்கள் வேணால் ஒரு டீம் இந்த மாதிரி கொண்டு வாங்க. சரிங்களா, ஒரு 20 டீம் போட்டிங்கன்னா ஒரு டீம் இந்த இதுக்கு சாதகமாக கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டபுள் கீப்பரு, அப்புறம் டபுள் ஆல்ரவுண்டர் கொண்டு வாங்க, அப்புறம் இங்கே கீழே வந்து 5 பவுலர் கொண்டு வந்துடுங்க. 6 ஒரு 5 கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஓகே, நிறைய பேட்டர்ன் நிறையா இருக்குங்க. நீங்கள் டீம் பூரா ஒரு டீம் மேட்ச் முடியுதுன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வின் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அப்பாற்பட்டது. ட்ரீம் டீம் எடுத்து பாருங்கள். சரிங்களா, ட்ரீம் டீம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா புரியும். சரிங்களா, அந்த ட்ரீம் டீமில் எதுக்கு இந்த 3 பேர் வந்திருக்காங்க, இவங்க எந்த பிரசண்டில் இருக்காங்கலாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு அந்த ட்ரீம் லெவலில் ப்ளே பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கஷ்டமாக இருக்கும், இதை பார்க்கும்போது எந்த மாதிரியெல்லாம் வருது எப்படியெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா, நான் இதை பார்க்கப்பே தான் எனக்கு அதிகமாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, நான் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, என்னை விடக்கூட நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அதனால தான் எனக்கு எல்லாம் அதிகமாக தெரியும்னா சொல்ல வரல, பொதுவாக நான் சொல்ல வரேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அந்த 3 பேர் எதுக்கு இதில் வந்தாங்க, இந்த 3 பேரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம். ஓ, அப்போ இப்படி தான் நம்ம வந்துட்டுருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஹை பர்சன்டேஜ் 3 பேர் இருந்தால் 3 பேர் ஒன்றா வரவே மாட்டாங்க பேட்டிங் லைனில். இதை எனி டைம் நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கணும். சரிங்களா, அதனால தான் நான் சொல்ல வரேன். இந்த ட்ரீம் லெவல் ஃபுராகவே பர்சன்டேஜை சுற்றி தான் மையப்படுத்துது, அதில் தான் வருது எங்கே சுற்றுனாலும். ட்ரீம் லெவலில் இன்னொன்று, வட சைடு ஹிந்திக்காரங்களாக இருக்கட்டும் எங்கே ஆகட்டும், எப்படி போனாலுமே நம்ம சொன்ன ஃபார்முலா பர்சன்டேஜ் இங்கே வந்து தான் அவங்க ப்ரைஸ் அடித்தாகணும். சரிங்களா, வேறு எங்கேயுமே அவங்க போக முடியாது, இதுதான் வழி. பர்சன்டேஜை சுற்றி தான் ட்ரீம் லெவலில் நடந்து வந்துட்டுருக்கு. அவங்க எத்தனை டீம் போட்டாலும் சரி, எப்படி போனாலும் சரி, ஃபார்முலாங்கிறது நம்ம ஃபார்முலா படி வந்தே தான் வரணும், ஒரு வழியே கிடையாது அவங்களுக்கு. சரிங்களா, அவங்க அடிக்கிற டீமுக்கு நான் சொல்ல வரேன். சரிங்களா, ஓகே, அந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.